வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக பழனிசாமி. தலைப்புச் செய்திகள். புதிதாக தொடங்கப்பட்ட 6 NIT கல்வி நிறுவனங்களில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 4371 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ஒன்பது மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மத்திய அரசு திட்டப்பணிகளை தாமதமின்றி விரைவாக மேற்கொள்ள வேண்டும், பிரகதி அமைப்பு கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல். தமிழகம், புதுவையைச் சேர்ந்த 2 குழந்தைகள் உட்பட 22 பேருக்கு வீரதீர செயலுக்கான விருது குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்கினார். காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து நீக்கம், CAA சட்டம் அமலுக்கு பிறகும் இந்தியாவில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறையவில்லை, மத்திய அமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் தகவல். நிலவை பற்றிய ஆராய்ச்சிக்காக சந்திராயன் 3 திட்டப்பணிகள் தொடங்கிவிட்டது, இஸ்ரோ தலைவர் சிவன் அறிவிப்பு. சீனாவில் வேகமாக பரவும் கரோனா வைரஸ் பாதிப்பு எதிரொலி, வெளிநாடுகளிலிருந்து இந்தியா வரும் பயணிகளுக்கு தீவிர பரிசோதனை. சுமார் 1 மாத காலம் நடைபெற்ற கேலோ இந்தியா இளையர் விளையாட்டுப் போட்டி கண்கவர் நிகழ்ச்சிகளுடன் நிறைவு, 256 பதக்கங்களுடன் மகாராஷ்டிரா முதலிடம். விரிவான செய்திகள். நாட்டில் புதிதாக தொடங்கப்பட்ட 6 NIT கல்வி நிறுவனங்களுக்கு புதிய வளாகங்கள் மற்றும் கட்டிடங்கள் கட்டுவதற்கு 4371 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்வதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் தில்லியில் இன்று நடைபெற்றது. அப்போது இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர், இதன் மூலம் NIT-களில் கூடுதல் வசதிகள் மாணவர்களுக்கு கிடைக்கும் என்றார். எம்பிஆர் கிருஷ்ணலாயா காங்கிரஸ் மே கமலாயா 2010 மே தமாம் சப் லோகோ நே ஸ்வாகத் கியா. ஐசா தோ நஹீ ஹோ சக்தா நா நியாய் கி ஜப் வோ லாயே வோ அச்சா ஹை ஔர் ஹம் லாயே தோ புரா ஹை. ஐசா தோ நஹீ ஹோ சக்தா. NRC ஆசாம் மே ஹீ ஹை, பாக்கி தேஷ் மே நஹீ ஹை. NRC கிருஷ்ணலாயா காங்கிரஸ் மே इधर से कांग्रेस ने लाया, राजीव गांधी ने लाया, तब वो अच्छा है और हमने तो लाया नहीं तो हम बुरे हैं, ऐसा तो नहीं होता. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தை சீர்மிக பல்கலைக்கழகமாக மாற்ற முடிவு பற்றி கேட்டதற்கு, இதற்காக 1000 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்க தயாராக இருப்பதாகவும், இதில் நிதிப்பகிர்வு பிரச்சினை இல்லை என்றும் கூறினார். மத்திய பட்டியலில் உள்ள இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களுக்குள் துணை ஒதுக்கீடு பற்றி ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட ஆணையத்தின் பதவிக்காலத்தை மேலும் 6 மாத காலம் நீட்டிக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக பிரகாஷ் ஜவ்டேகர் மேலும் தெரிவித்தார். தாத்ரா நாகர்வேலி மற்றும் தாமன் டையூ யூனியன் பிரதேசத்தின் தலைமையிடமாக தாமனை அறிவிப்பதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த 2 யூனியன் பிரதேசங்களுக்கும் இணைக்கப்பட்ட பிறகு அதற்கு ஏற்றாற்போல் GST, VAT, கலால் வரி சட்டங்களில் திருத்தங்கள், விரிவாக்கம் ஆகியவற்றிற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததாக ஜவ்டேகர் தெரிவித்தார். மத்திய பொதுத்துறை நிறுவனமான இந்துஸ்தான் புளோரோ கார்பன்ஸ் லிமிடெட் நிறுவனத்தை மூடிவிடுவதற்கான ஒப்புதலை பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் குழு வழங்கியதாகவும் பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார். பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான செயல் திட்டத்தை அரசு அடுத்த மாதம் 1 தேதி தாக்கல் செய்யப்படும் மத்திய பட்ஜெட்டில் வெளியிடும் என்றும் அமைச்சர் ஜவ்டேகர் கூறியுள்ளார். மத்திய அரசின் நிதியுதவியுடன் மாநிலங்களில் நிறைவேற்றப்படும் திட்டங்களை விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்களின் செயல்பாட்டு நிலை குறித்து பிரகதி அமைப்பின் கூட்டத்தை பிரதமர் மோடி குறித்த கால இடைவெளியில் நடத்தி வருகிறார். அந்த வகையில் இந்த ஆண்டின் முதலாவது பிரகதி கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தில்லியில் நடைபெற்றது. அப்போது ஒடிசா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட 9 மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 24,000 கோடி ரூபாய் திட்டப்பணிகள் குறித்தும் ரயில்வே அமைச்சக திட்டம் குறித்தும் பிரதமர் கேட்டறிந்தார். இதில் 9 திட்டங்கள் தாமதமாக நடந்து வருவது பற்றி அறிந்த பிரதமர் உடனடியாக அவற்றை விரிவுபடுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இதேபோல் பிரதமரின் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, பிரதமரின் சுரக்ஷா பீமா யோஜனா ஆகிய திட்டங்களில் உள்ள குறைபாடுகளை களைய வேண்டும் என்றும் பிரதமர் உத்தரவிட்டார். 2015 ஆண்டு முதல் பிரகதி அமைப்பின் கூட்டங்களை பிரதமர் நடத்தி வருகிறார். இன்று 32வது முறையாக இந்த கூட்டம் நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது.
தமிழகத்தைச் சேர்ந்த சிவபாரதி, புதுவையைச் சேர்ந்த வெங்கட சுப்பிரமணியம் உள்பட 22 குழந்தைகளுக்கு வீரதீர செயலுக்கான பிரதமரின் தேசிய சிறார் விருதுகளை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்கினார். தன்னலமற்ற சேவையாற்றிய சிறந்த குழந்தைகளுக்கு ஆண்டுதோறும் இத்தகைய விருதுகள் வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டு 10 சிறுமிகள், 12 சிறுவர்கள் இந்த விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருந்தனர். அவர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற்றது. அப்போது தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிவபாரதி என்ற சிறுவனுக்கும், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த வெங்கட சுப்பிரமணியம் என்ற சிறுவனுக்கும் புதுமை படைப்புக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்கினார். சமூக அறிவியல், கலை, பண்பாடு, புதுமை படைப்புகளுக்கான சிறார் விருதுகளையும் குடியரசுத் தலைவர் வழங்கினார். 2020 சிறார் சக்தி விருதுகளும் இன்று வழங்கப்பட்டன. விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கிய குழந்தைகளுக்கு இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன. வாய்ப்பேசாத செவிக்குறைபாடு உள்ள குழந்தை ஆர் சி ஷர்மா சர்வதேச ரோலார் ஸ்கேட்டிங் போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்றமைக்காக இந்த விருதை பெற்றார். 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் போட்டியில் இளைஞர் சாதனையாக நிகழ்த்திய ஈஷா சிங், இளையோர் ஆசிய டென்னிஸ் இணைய தரவரிசையில் முதல்நிலை பெற்ற ரிஷி கோஸ்லா ஆகியோரும் சிறார் சக்தி விருதுகளை பெற்றனர். தேசிய மாணவர் படையின் குடியரசு தின முகாமில் மிகச்சிறந்த செயல்திறன் மற்றும் கடமைப்பற்று ஆகியவற்றிற்காக பாதுகாப்பு அமைச்சர் பதக்கங்கள் மற்றும் பாராட்டு அட்டைகளை NCC மாணவர்களுக்கு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வழங்கினார். குடியரசு நாள் பேரணியில் பங்கேற்றதற்காக நாடெங்கிலும் இருந்து தெரிவு செய்யப்பட்ட NCC மாணவ மாணவியருக்கு பயிற்சி வழங்கும் முகாம் தில்லி கண்டோன்மெண்டில் நடைபெற்று வருகிறது. இந்த முகாமில் சிறப்பாக செயல்பட்டு கடமைப்பற்றை காட்டிய NCC மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த அட்டைகளை பாதுகாப்பு அமைச்சர் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், தேசிய மாணவர் படை இளைஞர்களிடையே தேசிய பெருமித உணர்வை ஏற்படுத்துகிறது என்று கூறினார். நாட்டின் ஒவ்வொரு பள்ளி கல்லூரிகளிலும் தேசிய மாணவர் படை அமைப்புகள் செயல்பட வேண்டும் என்றார் அவர். தேசிய ஒருமைப்பாடு மற்றும் தேசிய நிர்மாணம் ஆகியவற்றில் பங்களிக்கும் NCC அமைப்பை அவர் பாராட்டினார். ஜம்மு காஷ்மீர் குழந்தைகளும் தேசியவாதிகள்தான் என்றும் அவர்களை வேறு விதமாக பார்க்கக்கூடாது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். சில சமயம் மக்கள் அவர்களுக்கு சரியான முறையில் வழிநடத்தவில்லை என்பதால் அவர்கள் திசை மாறி செல்கின்றனர் என்றும் கூறினார். எனவே இத்தகைய குழந்தைகளை குறை கூறுவதற்கு பதிலாக இவர்களை தவறான பாதையில் கொண்டு சென்றவர்களைதான் குறை கூற வேண்டும் என்றார் அவர். मैं मानता हूं जम्मू काश्मीर के बच्चे भी नेशनलिस्ट हैं, उनको दूसरे नजरिए से नहीं देखा जाना चाहिए। अब यह है कि नौजवान नौजवान ही होता है, कभी कभी कुछ लोग उनको जिस तरीके से मोटिवेट करना चाहिए नहीं करते हैं, बल्कि गलत दिशा में मोटिवेट करते हैं। उसमें बच्चे को दोष नहीं दिया जाना चाहिए, नौजवान को दोष नहीं दिया जाना चाहिए। गलत मोटिवेशन देने वाले लोग इसके लिए रिस्पॉन्सिबल हैं, बच्चे रिस्पॉन्सिबल नहीं। காஷ்மீர் மாநிலத்தில் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பிறகும் குடியுரிமை திருத்தச் சட்டம் அமலுக்கு வந்துள்ள நிலையிலும் இந்தியாவுக்கு வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை துளிகளவும் குறையவில்லை என்று மத்திய கலாச்சார மற்றும் சுற்றுலாத்துறை இணையமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் கூறியிருக்கிறார். தில்லியில் சுற்றுலா பயணிகள் வருகை குறித்த புள்ளி விவரங்களை வெளியிட்ட அவர், பிரதமர் மோடி மாமல்லபுரத்திற்கு சீன அதிபருடன் வந்து சென்ற பிறகு தமிழகத்தில் மட்டும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 35% அதிகரித்திருப்பதாக கூறினார். அதேபோன்று ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதே தவிர எந்த விதத்திலும் குறையவில்லை என்பது புள்ளி விவரத்தின் மூலம் தெரிய வந்திருப்பதாக கூறினார். சந்திராயன் 3 திட்டப்பணிகள் தொடங்கி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக இஸ்ரோ தலைவர் சிவன் கூறியுள்ளார். பெங்களூருவில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், நிலவுக்கு மனிதனை அனுப்புவது குறித்த திட்டத்தை இஸ்ரோ செயல்படுத்ததான் போகிறது என்றும், தற்போதைக்கு அத்தகைய திட்டம் இல்லை என்றும் கூறினார். சந்திராயன் 3 ரோவார் இணைக்கப்பட்டிருக்கும் என்றும், இதன் தரையிறங்கும் காலத்தை தயாரிக்க 250 கோடி ரூபாய் செலவு பிடிக்கும் என்றும், இதனை ஏவுவதற்கான செலவில் 350 கோடி ரூபாயாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ககன்யான் திட்டத்திற்கு 4 விண்வெளி வீரர்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், அவர்கள் இந்த மாத இறுதியில் பயிற்சிக்கென ரஷ்யா செல்வார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த 4 பேர் யார் யார் என்பதை தெரிவிக்க இயலாது என்றும் அவர் கூறினார். ககன்யான் திட்டத்திற்கு மோடி அரசு 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பதாகவும், இந்த திட்டத்தின் நாட்டின் 75வது சுதந்திர தினம் கொண்டாடப்படும் ஆண்டில் விண்வெளியில் செலுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியாவின் முதலாவது விண்வெளி வீரருடனான திட்டத்திற்கு முன்னதாக ஆளில்லா ககன்யான் விண்வெளி களத்தில் வயோமித்ரா என்ற பெண் ரோபோ அனுப்பப்படும் என்று சிவன் தெரிவித்தார். இந்த ரோபோ இன்று பெங்களூருவில் நடைபெற்ற மனிதனுடன் விண்வெளி பயணம் குறித்த நிகழ்ச்சியின் போது பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது என்றும், அனைவரின் கவனத்தை கவர்ந்தது என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியாவுக்கான ஜப்பான் தூதர் சோட்டோ சுஜிக்கி தில்லியில் இன்று பிரதமர் அலுவலக விவகாரத்துறை அமைச்சர் ஜிதேந்தர் சிங்கை சந்தித்து பேசினார். அவருடன் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் உடனிருந்தனர்.
இரு நாடுகளுக்கு இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அப்போது இருதரப்பினரும் விவாதித்தனர். வடகிழக்கு மாநிலங்களில் ஜப்பான் அதிக அளவில் கட்டமைப்பு திட்டங்களில் முதலீடு செய்துள்ளது. அதுபற்றியும் அந்த பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை பணிகளை ஜப்பான் நிறுவனங்கள் மேற்கொள்வது பற்றியும் விவாதிக்கப்பட்டது. இதேபோல் திரிபுரா, சிக்கிம், நாகாலாந்து மாநிலங்களில் ஜப்பான் ஒத்துழைப்புடன் வன மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்துவது பற்றியும் விவாதிக்கப்பட்டது. சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். உங்கள் நேரத்தை வீணடிக்காத நடுநிலை தவறாத புதுகை தொலைக்காட்சியின் விரிவான செய்தி அறிக்கைகளை காலை 8 மணி, பகல் 12 மணி, பிற்பகல் 2 மணி, மாலை 6 மணி, இரவு 8 மணி மற்றும் 10 மணிக்கு யூடியூபில் நேரலையிலும் நீங்கள் பார்க்கலாம். உலகின் எந்த பகுதியிலிருந்தும் உங்கள் கைபேசி, கணினி, தொலைக்காட்சி வழியாக செய்திகளை உடனுக்குடன் பார்க்க தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற யூடியூப் பக்கத்திற்கு சென்று சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். செய்திகள் தொடர்கின்றன. குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. எனினும் இது தொடர்பான வழக்குகளை அரசியல் சாசன அமர்வு விசாரணைக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு பரிந்துரைத்துள்ளது. குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராகவும் ஆதரவாகவும் 143 மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. இவை அனைத்தும் இன்று தலைமை நீதிபதி எஸ் ஏ பாப்டே தலைமையிலான 3 நீதிபதிகள் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் இந்த வழக்குகள் தொடர்பாக அரசு சார்பில் உரிய விளக்கங்கள் தரப்பட்டுள்ளதாக கூறினார். மனுதாரர் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல், குடியுரிமை திருத்தச் சட்டம் சில சிக்கலான அம்சங்களை கொண்டிருப்பதால் அதற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அதனை ஏற்க மறுத்த தலைமை நீதிபதி அமர்வு இதுபற்றி இப்போது எந்த இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்று கூறியது. மேலும் இந்த வழக்கு தொடர்பான மனுக்களை அரசியல் சாசன பெரிய அமர்வு விசாரணைக்கு நீதிபதிகள் பரிந்துரைத்தனர். குடியுரிமை திருத்தச் சட்டம் குறித்து எவ்வித உத்தரவையும் பிறப்பிக்க வேண்டாம் என்று நாடெங்கிலும் உள்ள உயர்நீதிமன்றங்களையும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த மனு தொடர்பாக மத்திய அரசு தனது பதிலை 4 வார காலத்திற்கு தாக்கல் செய்யவும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியது. சீனாவில் கரோனா வைரஸ் தாக்கி 9 பேர் பலியாகியுள்ள நிலையில் அண்டை நாடான இந்தியாவில் நோய் பரவாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மத்திய அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வந்த 9000 விமான பயணிகளுக்கு முழுமையான உடல் பரிசோதனை நடத்தப்பட்டது. குறிப்பாக சென்னை, மும்பை, கொல்கத்தா, தில்லி விமான நிலையங்களின் பயணிகள் அனைவருக்கும் இத்தகைய சோதனை நடத்தப்படுவதாகவும் இதில் இதுவரை நோய் தாக்கி எவரும் அடையாளம் காணப்படவில்லை என்றும் மத்திய சுகாதாரத்துறை செயலர் பிரித்தி சுதன் தெரிவித்தார். அதே நேரத்தில் சீனாவில் இதுவரை 440 பேருக்கு கரோனா வைரஸ் மூலம் நிமோனியா காய்ச்சல் தாக்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மரண தண்டனை பெற்ற குற்றவாளிகளுக்கு தண்டனையை நிறைவேற்ற 7 நாட்களுக்குள் கெடுவை நிர்ணயிக்குமாறு கோரி உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. நிர்பயா பாலியல் பலாத்கார குற்றவாளிகள் 4 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு வரும் 1ஆம் தேதிக்குள் தண்டனையை நிறைவேற்ற தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் குற்றவாளிகள் தரப்பில் கருணை மனுக்கள் மாறி மாறி தாக்கல் செய்யப்படுவதால் தண்டனை நிறைவேற்றுவதில் தாமதம் ஏற்படுகிறது. எனவே மரண தண்டனை பிறப்பிக்கப்பட்டவர்களுக்கு 7 நாட்களுக்குள் தண்டனையை நிறைவேற்ற உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க வைக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் மனு தாக்கல் செய்துள்ளது. ராணுவ தளபதி மனோஜ் முகுந்த் நரவானே முதல் முறையாக காஷ்மீர் சென்று அங்குள்ள பாதுகாப்பு சூழ்நிலை குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். குறிப்பாக ஜம்மு பிரிவில் எல்லைக்கட்டுப்பாட்டு பகுதியில் உள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றியும் ராணுவ செயல்பாடுகள் குறித்தும் அவர் ஆய்வு செய்தார். அப்போது வடக்கு மண்டல ராணுவ தலைமை அதிகாரி அவரிடம் முழு விவரங்களை எடுத்துக் கூறினார். இந்திய ராணுவ தலைமை தளபதியாக நரவானே கடந்த மாதம் 31ஆம் தேதி பதவியேற்றுக் கொண்ட பிறகு முதல் முறையாக காஷ்மீர் சென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விரைவுச் செய்திகள். ஈரோடு மாவட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கான ஒருநாள் பயிற்சி முகாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கதிரவன் தலைமையில் நடைபெற்றது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன், சுற்றுலாத்துறை அமைச்சர் கே சி கருப்பண்ணன் கலந்து கொண்டு இந்த முகாமை தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன், தொடர் விடுமுறை காரணமாக மாணவர்களுக்கு நீட் பயிற்சி நடைபெறவில்லை என்றும் அவர்களுக்கு பயிற்சியை அளிக்க விரைவில் அமெரிக்காவிலிருந்து பயிற்றுநர்கள் வருவார்கள் என்றும் தெரிவித்தார். அடுத்து பேசிய அமைச்சர் கருப்பண்ணன், மக்களுக்கு இடையூறு வருகிற எந்த திட்டமாக இருந்தாலும் தடுத்து நிறுத்தப்படும் என்றார். இந்த ஆண்டு 1,98,15,337 அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கத்தொகை ₹1,000 வழங்கப்பட்டுள்ளதாக உணவு மற்றும் நுகர்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ஆர் காமராஜ் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழர் குடும்பங்கள் 18,884 பேருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.
மொத்தம் 1,98,34,221 பயனாளிகளுக்கு 1,983.42 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் சுமார் 18 கோடி ரூபாய் மதிப்பில் 132 சாலைகள் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அங்கு நடைபெற்ற தீவிர துப்புரவு முகாமை அவர் தொடங்கி வைத்தார். ஏராளமான துப்புரவு பணியாளர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் இதில் கலந்து கொண்டு பல்லவன் நகர் பகுதியை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர், தமிழுக்கும் தமிழ் வளர்ச்சிக்கும் அஇஅதிமுக அரசு செய்தது போல் எந்த அரசும் செய்ததில்லை என்று கூறினார். ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி, மக்களின் கருத்து கேட்பு தேவையில்லை என்ற ஆணையை திரும்பப் பெற வலியுறுத்தி காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க கோரியும், வரும் 28ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, கடலூர் மாவட்ட தலைநகரங்களில் திமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருப்பதாக அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக உரிமைகளுக்கும் விவசாயிகளின் நலன்களுக்கும் விரோதமாக பிஜேபி அரசு செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் அத்தனூர் பேரூராட்சியில் முதலமைச்சரின் சிறப்பு குறைதீர் கூட்டத்தில் பெறப்பட்ட மனுக்கள் மீதான நடவடிக்கை குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் சரோஜா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மனுக்கள் மீதான நடவடிக்கைகள், பேரூராட்சி முடிக்கப்பட வேண்டிய திட்டப்பணிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சரோஜா, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தில் நிதியுதவி பெற்ற 24,000 குழந்தைகளுக்கு விரைவில் முதிர்வுத் தொகை வழங்கப்பட உள்ளதாக கூறினார். முதியோர் உதவித்தொகை பெறுவதற்கு ஏற்கனவே இருந்த விதிமுறைகள் தளர்த்தப்பட்டு புதிதாக 5,00,000 பேருக்கு உதவித்தொகை வழங்குவதாக முதலமைச்சர் அறிவித்துள்ளார் என்றும் அமைச்சர் சரோஜா குறிப்பிட்டார். சேலம் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாட்டுப் பணிகள் மற்றும் செலவினங்கள் குறித்து சட்டமன்ற பொது கணக்கு குழுவினர் ஆய்வு செய்தனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பொது கணக்கு குழு தலைவர் துரைமுருகன் தலைமை தாங்கினார். மாவட்டத்தில் மக்கள் நல திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி மற்றும் பல்வேறு திட்டங்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள், நிதி எவ்வாறு செலவிடப்பட்டுள்ளது என்பது குறித்து கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது. பொது நிறுவனங்கள் குழு தலைவர் செம்மலை, சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சியர் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். மதுரையிலிருந்து உசிலம்பட்டி வரை புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அகல ரயில் பாதையில் வரும் 24ஆம் தேதி ரயில் வேக சோதனை ஓட்டம் நடைபெறவுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தென்பகுதி ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ரயில் வேக சோதனை ஓட்டம் நடத்த ஆய்வு செய்ய இருக்கிறார். அன்றைய தினம் மாலை 3 மணி முதல் 6 மணி வரை சோதனை ஓட்டம் நடைபெறவுள்ளதால் ரயில் பாதை அருகில் குடியிருக்கும் பொதுமக்கள் ரயில் பாதையை நெருங்கவோ கடக்கவோ முயற்சிக்க வேண்டாம் என தெற்கு ரயில்வே எச்சரித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மகளிர் சுய உதவிக் குழுவினரால் உற்பத்தி செய்யப்பட்ட பல்வேறு பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான கல்லூரி சந்தை கண்காட்சி தூத்துக்குடியில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தீப் நந்தூரி இதனை தொடங்கி வைத்து பேசினார். கல்லூரியில் படிக்கும் மாணவிகள் சொந்த தொழில் தொடங்கும் ஆர்வம் இருந்தால் அவர்கள் மகளிர் திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றார். கண்காட்சியில் மாவட்டத்தின் பல பகுதிகளைச் சேர்ந்த 35 குழுக்களைச் சேர்ந்தவர்கள் விற்பனை அரங்குகளை அமைத்திருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர், குலசேகரப்பட்டினத்தில் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் மூலம் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கான நிலம் கையகப்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். திருச்சி மக்கள் தொடர்பு அலுவலகம் சார்பில் மணப்பாறையில் தூய்மை இந்தியா, வாக்காளர் தினம், தடுப்பூசி தினம் ஆகிய பல திட்டங்கள் குறித்து ஒருங்கிணைந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருச்சி கள விளம்பர அலுவலர் தேவி பத்மநாபன், வட்டார மருத்துவ அலுவலர் சந்தோஷ், கல்லூரி செயலாளர் மாணிக்கம், கல்லூரி முதல்வர் டொமினிக் அமல்ராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டு உரையாற்றினார்கள். இதேபோல் தருமபுரி மக்கள் தொடர்பு அலுவலகம் சார்பில் கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியை மக்கள் நீதிமன்றத்தின் தலைவரும் மாவட்ட நீதிபதியுமான அறிவொளி தொடங்கி வைத்தார். பின்னர் நடைபெற்ற பேரணியை அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் மாவட்ட சமூக அலுவலர் பூங்குழலி உட்பட பலர் கலந்து கொண்டனர். அடுத்து வருவது உலகச் செய்திகள். ஈராக்கில் அரசுக்கு எதிரான போராட்டங்களின் போது கடந்த 24 மணி நேரத்தில் அதில் ஈடுபட்டிருந்த 10 பேர் கொல்லப்பட்டனர். அந்நாட்டு மனித உரிமைக்கான ஐ கமிஷன் இதனை தெரிவித்துள்ளது. ஆர்ப்பாட்டக்காரர்களை சுமார் 88 பேர் பாதுகாப்பு படையினர் கைது செய்திருப்பதாகவும் அது தெரிவிக்கிறது. பாக்தாத், பாஸ்ரா, நசிரியா ஆகிய நகரங்களில் முக்கிய சாலைகளில் மறியல் செய்ய ஈடுபட்டதற்காக இவர்கள் கைது செய்யப்பட்டனர் என அல் அரபியா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பாஸ்ராவின் மத்திய பகுதியில் அடையாளம் தெரியாத துப்பாக்கியாளர்கள் சுட்டதில் 3 பேர் காயமடைந்தனர். சம்பவ இடத்தை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்து காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
சென்ற அக்டோபர் மாதம் முதல் ஈராக்கில் நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டங்களில் நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர், ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர். பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ள கொரோனா வைரஸ் நோய் தொற்றுக்கான தடுப்பு நடவடிக்கைகளுக்கு உதவி பெறும் நாடுகளின் பட்டியலில் தைவானையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அந்நாட்டு அதிபர் சாய் இங்வின் உலக அமைப்புகளை வலியுறுத்தியுள்ளார். தைவானில் கொரோனா நோய் தொற்று ஒருவருக்கு இருப்பது தெரியவந்துள்ள நிலையில் அதிபர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார். தொற்றுநோய் பரவுவதை தடுக்கும் நடவடிக்கையில் தைவான் அரசு முன்னிலையில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கொரோனா வைரஸ் தைவான் மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் அரசியல் காரணங்களுக்காக உதவி வழங்குவதில் உலக சுகாதார நிறுவனம் தைவானை புறக்கணிக்கக்கூடாது என்றும் அதிபர் சாய் இங்வென் கேட்டுக் கொண்டுள்ளார். பங்களாதேஷ் நாட்டில் இ பாஸ்போர்ட் எனப்படும் மின்னணு முறை பாஸ்போர்ட் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா டாக்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த சேவையை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், இதன் மூலம் டிஜிட்டல் உலகத்தில் பங்களாதேஷின் அந்தஸ்து பிரகாசமாக இருப்பதாக தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் பாஸ்போர்ட் முறைகேடு பெருமளவு குறையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அடுத்து வருவது வணிகச் செய்திகள். பங்குச்சந்தைகள் இன்று இறக்கத்துடன் முடிவடைந்தன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் வர்த்தக நேர இறுதியில் சென்செக்ஸ் 208 புள்ளிகள் குறைந்து 41,115 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் 62 புள்ளிகள் குறைந்து 12,106 புள்ளிகளாக வணிகமானது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 71.12 காசுகளாக உள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றிற்கு 30,504 ரூபாயாகவும் ஒரு கிராம் தங்கத்தின் விலை 3,813 ரூபாயாகவும் விற்பனையானது. பார் வெள்ளி ஒரு கிலோ 50,100 ரூபாய்க்கும் ஒரு கிராம் 50.10 காசுக்கும் விற்பனையானது. சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை 77.72 காசாகவும் டீசல் விலை 71.90 காசாகவும் உள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். அசாம் மாநிலம் குவஹாத்தியில் நடைபெற்று வந்த தேசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் இன்று மாலை பிரம்மாண்டமான கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவு பெற்றது. குத்துச்சண்டை, கால்பந்து, டென்னிஸ், நீச்சல் மற்றும் பளுதூக்குதல் ஆகியவற்றின் இறுதிப் போட்டிகள் நடைபெற்ற உள்ளன. பதக்கப்பட்டியலில் 78 தங்கம், 77 வெள்ளி மற்றும் 101 வெண்கலப் பதக்கங்களுடன் மொத்தம் 256 பதக்கங்களுடன் மகாராஷ்டிரா முதலிடம் பிடித்துள்ளது. ஹரியானா 200 பதக்கங்களுடன் இரண்டாவது இடத்திலும், தில்லி 122 பதக்கங்களுடன் மூன்றாவது இடத்திலும் உள்ளன. 22 தங்கம், 32 வெள்ளி, 22 வெண்கலம் உட்பட 76 பதக்கங்களுடன் தமிழகம் ஆறாவது இடத்தை பெற்றுள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளின் தொகுப்பை பார்க்கலாம். பனிமலையில் சறுக்குவது என்பதே ஒரு சவாலான விஷயம். அதில் சில பல தடைகளை தாண்டுவது, தாவி குதிப்பது போன்ற விஷயங்கள் பார்வையாளர்களை மூச்சை அடக்க வைத்துவிடும். இதுபோன்ற ஒரு போட்டி சுவிட்சர்லாந்தின் ஆல்ப்ஸ் மலையில் தொடங்கியுள்ளது. லாக்ஸ் ஓபன் பனிச்சறுக்கு விளையாட்டு போட்டியில் தலா 3 வீரர்களை கொண்ட 6 குழுக்கள் கலந்து கொண்டு தங்கள் சாகசங்களை அரங்கேற்றினர். Are you ready, Lux? Yes. Here we go. Lux, we can hear you. Where are you? Here we go. Dario's on with a ski slide. There you go, little hand plant. See ya. சுதந்திரத்திற்கு உதாரணமாக சொல்லப்படும் பறவைகள் கூட்டமாக சுற்றித் திரிவதை பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இதுபோன்ற மிகப்பெரிய பறவை கூட்டம் ஒன்று தற்போது சைப்ரஸில் உள்ள ஏரிகளுக்கு இறை தேடி வந்துள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் இந்த காலகட்டத்தில் பிளமிங்கோ எனப்படும் 4 உயர பறவைகள் இந்த சதுப்பு நில ஏரிக்கு பறந்து வருவது வாடிக்கையாக உள்ளது. இவற்றை பாதுகாப்பதற்காக அந்நாட்டு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இங்கிருந்து இந்த பறவைகள் சில காலத்திற்கு பின்னர் ஆப்பிரிக்காவுக்கு பறந்து சென்றுவிடும் என்று பறவை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். வீட்டிற்கு சுண்ணாம்பு அடிப்பதற்கே நமக்கெல்லாம் முதுகுவலி பின்னி எடுத்துவிடும். 8 கிலோமீட்டர் தூர நீளமுள்ள பாலத்திற்கு பெயிண்ட் அடிப்பது என்பதை கொஞ்சம் சற்றே யோசித்து பாருங்கள்.
டென்மார்க்கையும் ஸ்வீடனையும் இணைக்கும் ஓரே சந்த் என்ற பெயர் கொண்ட இரும்பு கர்டர் பாலம் கடந்த 2000 ஆண்டில் போக்குவரத்திற்கு திறந்துவிடப்பட்டது. தற்போது அந்த பாலத்திற்கு முழுமையாக வர்ணம் பூசும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. 3 லட்சம் சதுர மீட்டர் கொண்ட இந்த பாலத்திற்கு பெயிண்ட் அடித்து முடிக்க 13 ஆண்டுகள் ஆகும் என்று திட்டமிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதிதாக தொடங்கப்பட்ட 6 NET கல்வி நிறுவனங்களில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 4371 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ஒன்பது மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மத்திய அரசு திட்டப்பணிகளை தாமதமின்றி விரைவாக மேற்கொள்ள வேண்டும், பிரகதி அமைப்பு கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல். தமிழகம் புதுவையைச் சேர்ந்த 2 குழந்தைகள் உட்பட 22 பேருக்கு வீரதீர செயலுக்கான விருது குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்கினார். காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து நீக்கம், CAA சட்டம் அமலுக்கு பிறகும் இந்தியாவில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறையவில்லை, மத்திய அமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் தகவல். நிலவை பற்றிய ஆராய்ச்சிக்காக சந்திராயன் 3 திட்டப்பணிகள் தொடங்கிவிட்டது, இஸ்ரோ தலைவர் சிவன் அறிவிப்பு. சீனாவில் வேகமாக பரவும் கொரோனா வைரஸ் பாதிப்பு எதிரொலி, வெளிநாடுகளிலிருந்து இந்தியா வரும் பயணிகளுக்கு தீவிர பரிசோதனை. சுமார் 1 மாத காலமாக நடைபெற்ற கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டி கண்கவர் நிகழ்ச்சிகளுடன் நிறைவு, 256 பதக்கங்களுடன் மகாராஷ்டிரா முதலிடம். பொதிகைச் செய்திகளை யூடியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNews சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.